என்ன கொலையா பண்ணிட்டான், கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டான், மன்னிச்சு நம்ம கேங்ல சேர்த்துங்கடா. இவ்வளவு நாள் எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருந்தான், இன்னைக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டானே. ஏய், நான் ஒண்ணு அவங்கிட்ட மாட்டல, அவன் என்கிட்ட மாட்டிருக்கான். ஆமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், இதே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கேன். இல்லங்க, எல்லாருமே ஜன்னலுக்கு ஸ்கிரீன் போடுவாங்க, டோருக்கு ஸ்கிரீன் போடுவாங்க, நீங்க தொப்புளுக்கு ஸ்கிரீன் போட்டுருக்கீங்களே. இல்லனா ஆம்லெட் போடுவீங்க, விட்டா பம்பரமே விளையாடுவீங்க. நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓபனா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு சேஃப் சைடுக்கு ஸ்கிரீனை போட்டு வச்சிருக்கேன். ஆமா, இவ என்ன கார்கில் வரல தோத்து போன பாகிஸ்தான்கார மாதிரி ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கான். அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட உங்க ஃப்ரெண்ட் பிரியா பார்த்து பேசி சந்தோஷமா இருந்தான், இப்போ பார்க்க முடியலன்னு ஃபீல் ஆகி அதே ஃபீலிங்ல இருக்கான். பாத்துட்டா போச்சு. அவனுக்கு இதே வலது காலை வெட்டி பக்கத்துல இத பெட்டு அதுல கடத்தி அந்த வெட்டின காலை என் கண்ணுக்கு முன்னாடி தொங்க விட்டு நான் வேடிக்கை பாக்கணும். அவனைத்தான் அரைமுறைமா பாத்துறீங்க, ஓடிட்டான்றீங்க, அப்புறம் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கழுதிய விழுங்க போய் தொலைறான். நான் முடிய வச்சே முகத்தை வரையறேன். படம் எல்லாம் வருவீங்களா? பார்த்தா போதும், என் புருஷன் முகத்தை அப்படியே வரைஞ்சு வர்றா. சரி சரி, பொண்டாட்டி நீ மட்டும் இருந்து மத்த வெளியே போச்சு. நாங்க நாலு பேர் அவருக்கு பொண்டாட்டிங்களா? நான் கண்ணாத்தா, அவ செல்லாத்தா, அவ பூவாத்தா, அவ பொண்ணாத்தா. நாலு பொண்டாட்டியா? ஏண்டா, என் புருஷ உடம்புல தெம்பு இருக்கு, நாலு என்ன ஏழு பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு. ஏண்டா உனக்கு கொட்டைதா? இந்த பாருங்க, நீங்க சொன்ன சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் அவத்த கூந்தல முடியவே மாட்டா. இவன் நிக்கிற போச பார்த்தா நம்ம படத்தை வரைஞ்சிருவாங்களோ. ஹரிச்சந்திரு அலாதரா. ஹரிச்சந்திரு, ஹரிச்சந்திரு, தேரச்சந்திரு. அம்மா, அன்னைக்கு நானும் என் வீட்டுக்காரர் வந்தப்போ ஏதோ சொல்ல வந்து என்னடா அது? அதான் அன்னைக்கே சொன்னேம்மா, இந்த பிட்டெல்லாம் எங்கிட்ட போடாத. என் பையனை பத்தின ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்த, ஆனா சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டேன். மரியாதையா இப்ப சொல்லிடு. அம்மா, உங்க பையனை போய் கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணுங்கிறீங்களே, அவன் மனசுல என்ன இருக்கு நீ என்ன கேட்க சொல்லலாம் கேட்கலானுங்க. அது மரியாதையா முடிச்சு சொல்லிடு. இப்ப நீ சொல்லல, அவங்க கிட்ட பணம் வாங்கின விஷயத்தை என் பையன் கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் வேலை சொல்லிடுமா? அம்மா, ஒண்ணு இல்ல, உங்க பையன் ஒரு பொண்ண லவ் பண்றான். குடும்பமே போட்டி போட்டு பறந்துறாங்களப்பா. ஹரிச்சந்திரா கட்டுறா ஒரு வீட்டை, போடுறா கணக்கால. வணக்கம். வாங்க வாங்க. என்னங்க இவன் ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? அவன் தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றானே, அப்புறம் ஏன் அவனை போய் டார்ச்சர் பண்றானே? ஐயோ, அது இல்லங்க. என்ன, இவன் ஒரு பொண்ண லவ் பண்றானா? என்னது, யார் சொன்னது? வேற யாரு? இதோ அண்ணன் ஹரிச்சந்திரன். வை மரங்க, வந்து விட்டு வந்து வைக்காம விட மாட்டான். டேய், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா. அப்பா, அப்படி யாருமே இல்லப்பா. என்னடா அது யாருமே இல்ல யாருமே கதை விட்டுட்டு இருக்கற? இப்படி சொல்ல போய் நான் போய் மைக் அனௌன்ஸ் பண்ணட்டுமா? அப்பா, இது ஒன் சைடு லவ் பா. இத பாரு, நீ லவ் பண்றல்ல, எங்களுக்கு அது போதும், யாருன்னு சொல்லு, நாங்க போய் பேசி முடிச்சிடறோம். எஸ் அம்மா, நான் இன்னும் என் லவ் அவங்க கிட்ட சொல்லவே இல்லம்மா, அதுக்கப்புறம் நீங்க போய் பேசுனீங்கன்னா ஓகே. சரிடாப்பா, நீயே போய் சொல்லு, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் யாருனாவது சொல்லுடா, எங்க கண்ணாலையாவது நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுடா. தோதோ, அந்த பொண்ணு தான் நீ எதுக்கு இங்க வந்த?
இன்னும் பார்க்கதா எவ்வளவு சொன்னாலும் புரியாதா புரியலையே முதல்ல இங்க இருந்து போ வா சேர்ந்து போ பிரியா இந்த பொண்ணுதான் மகாலட்சுமி மாதிரி இருக்க உன்னை தட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் இல்லீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற பெரிய அழகிங்கிற திமிரு அதாவது அழகு அடிக்கலாம் ஆசிட் பண்றோட வந்தேன் பிரதர் ஆறு வருஷம் காதலிக்கிறது பேர் காதல் இல்லை உனக்கு உண்மையிலே அவளை பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் காத்திருக்கணும் அதான் உண்மையான காதல் ஏன் சார் எப்போ ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்காக அந்த வருஷம் முழுக்க படிக்கிறோம் வாழ்க்கை பூரா நம்ம கூடவே வரப்போற காதலிக்காக கொஞ்ச நாள் காத்திருக்க மாட்டீங்களா ஒரு மனுஷனுக்கு தெரியாம வருது ரெண்டு விஷயம் ஒன்னு காதல் இன்னொன்னு சாவு சாவு வந்தா துக்கம் காதல் வந்தா சந்தோஷம் உனக்கு காதல் வந்திருக்கு என்ஜாய் பண்ணுங்க பிரதர் போங்க சார் வாங்க பிரதர் வாங்க நீ நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த வெங்கட் சார் ஐ திங்க் கிராக் எஸ் சார் எங்க எப்படி என் ஃப்ரெண்டு கூட வந்தேன் லவ் பண்ணிட்டு இருந்தல சக்சஸ் ஆச்சா ஆயிடும் ஆகும் பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் பை சார் அவனுக்கு கால் அடிபட்டுச்சு எங்க நான் எல்லாப்பியும் சொல்லி அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு thank you பயமா இருக்குன்னு சொல்லி I love you சொல்லிட்டீங்க எனக்கு தெரியுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு உங்க கண்ணு எப்பவோ சொல்லிருச்சு உதடு இப்ப சொல்லிருச்சு இங்க அப்புறமா நம்ம அங்க இருக்கமா போ போ மாவாட்ட கலெக்டர் வந்தார் மாவாட்டுறதுக்கு எதுக்கு கலெக்டர் வந்தாரு ஓ மாவட்ட கலெக்டர் வந்தாரா கண்ணாடி போடலன்னா எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது என் பொண்ண கட்டி வைங்க கல்யாணங்கள் சொர்க்கத்துலதான் நிச்சயமாவதுன்னு சொன்னீங்க அதனாலதான் செத்தாவது சொர்க்கத்துக்கு போய் என் பொண்ணோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணலான்னு தொங்கு தொங்குன்னு தொங்குறேன் சாக போறதா முடிவு பண்ணிட்டேன் அதுல பட்டு வேஸ்டி பட்டு துண்டு ரிச்சா சாகலாம்னு முடிவு பண்ணிட்டியா தாத்து ஒருவேளை சொர்க்கத்துல நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா சாதாரண வேட்டியோட போக முடியுமா அதான் ஜெரிய வேட்டி கட்டிக்கிட்டேன் சரி சரி முடிய இப்ப என்ன பண்ணணுங்கிற நான் இந்த முடிவை எடுக்க கூடாதுன்னா நீங்க உங்க பையனுக்கு என் பொண்ணை தரதா முடிவு பண்ணணும் அதுக்கு தட்டு பழம் இதெல்லாம் வேணுமையா எல்லாம் ரெடியா இருக்கு இதோ எடுக்கிறேன் உண்மையிலே படம் வர தெரியுமா என்னங்க இந்த
என்னம்மா அது கெட்டப்ப மாறி போச்சு. முந்தியெல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் கோயில், பேஷண்ட் தான் தெய்வம் பிங்க, இப்ப அடிக்கடி வெளியே போக ஆரம்பிச்சிட்டீங்க. லவ்வா உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பங்கச்சல்ல பார்த்தல. யாருக்கும் சொல்லாதே. இதத்தான் அவரும் சொன்னார். லவ்ல த்ரில்லிங்க அது வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான். ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாத. ஹரிச்சந்திர வாங்க. ஐயா இந்த வந்துட்டியா 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 ரூமுக்கு வா. வா 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 உக்கார் உக்காரியா. பிரியா என்ன சொன்னா? கொஞ்சம் காலத்துக்கு மேல போட்டுக்கலாமா? தரவமா போட்டுக்கோ. தேங்க்யூ. லவ் சக்சஸ் ஆகட்டும். காலை வெட்டிடுறேன். கோயில் அவருக்கு 300 தேங்காயும் 30 குடம் பாலும் 350 செட்டி மாவளக்கும் படைச்சு கும்பிட்டீங்கன்னா உங்க காதலும் கெடாது கண்ணும் படாது. போனா போறான் என் லவ் சக்சஸ் ஆனா போதும்.